2024 ஆண்டு தாக்கப்பட்டதாக கூறினார்கள். அவர்கள் உடலில் அடிபட்ட காயங்க தழும்புகள் அங்கே தெரிந்தது. அவர்களின் அடிப்படையிலும் அங்கே விசாரித்து வரையிலும் சுமார் 80 மாணவி மாணவிகள் பயந்து வரக்கூடிய சூழலில் காயம் ஏற்பட்டதற்கு காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதாக அவருடைய உதவி ஆய்வாளர் தெரிவித்தார். உயர் அதிகாரிகளுக்காக காத்திருந்தோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக யாரும் வரவில்லை. எனவே இந்த தாக்குதலை மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்காக எடுத்து விசாரிக்கும். அந்த விசாரணை அடிப்படையில் அதற்கான தீர்வை நிச்சயமாக தெரியும். இவங்க வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை. அந்த காவல்துறையினும் விசாரித்து நாங்கள் அவர்கள் எடுத்துக்கூடிய நடவடிக்கைகள் அவர்கள் முறையான நடவடிக்கைகளாக இருந்து நாங்கள் திருப்தி அடைந்தால் நிச்சயமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். என்னால் பாதிக்கப்பட்ட மாணவர்களில் இருவர் சிறார்கள், 17 வயதுடையவர்கள். எனவே அந்த ஜூவினல் ஜஸ்டிஸ் ஆக்டின் படி நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரம் அதில் இருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையிலும் நாங்கள் அதை கூர்ந்து நோக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. காவல்துறை வழக்கை மூடி மறப்பதாக குற்றச்சாட்டு அதுக்கெல்லாம் நான் பேசினேன். எனக்கு வந்து பொதுத்துறை பதிவாக சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இந்த இதெல்லாம் வந்திருக்கிறோம். நிச்சயமா காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்னு நான் நம்புகிறேன். நான் மாணவர்களை வச்சிருக்கா இப்போ யாருமே முன்வரவில்லை. ஏன்னா உரிமையாளர் இல்லை, மற்றவெல்லாம் பணி செய்பவர்கள் தான். மாணவர்களை கேட்கும் பொழுது தாங்கள் நூலகத்தில் காலையில் வகுப்புக்கு முன்பாக சற்று அயர்ந்து தூங்கிவிட்ட காரணத்தால் அதற்காக அடித்தார்கள் என்று அவர்களிடம் சொன்னார்கள். அது எப்படியே எந்தபடி எப்படிப்பட்ட காரணமாக இருந்தாலும் அடிப்பது என்பது ஒரு தவறான காரியம். நீட் தேர்வு பயிற்சி மையங்களில் இப்படிப்பட்ட துன்புறுத்தல்கள் நடைபெறும் என்று சொல்லும் பொழுது மாணவ மாணவிகள் எந்த அளவுக்கு ஒடுக்குதலுக்கு ஆளாகப்பட்டிருக்கிறார்கள், மனித தர்மமற்ற முறையில் நடத்தப்பட என்பது இதுதான் இந்த ஆணையம் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். ஒரு தகவல் சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் காவல்துறை கிட்ட கேட்டீங்க. 24 தாக்கப்பட்டவர் அது தன்னுடைய தெலும்பு கூட தலம் பெற்றோர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பெற்றோர்களை முன்னெடுத்து சென்றிருக்க வேண்டும். யார் சென்றாலும் செல்லவில்லை என்றாலும் இந்த ஆணையம் இந்த வழக்கை முன்னெடுத்திருக்கிறது. யாரும் வாபஸ் வாங்கினாலோ வாபஸ் வாங்காவிட்டாலோ அதை பற்றி எந்த விதமான பாதிப்பும் இந்த தாக்குதலுக்கு பரிந்துரை ஒரு வழக்கை வந்து முழுமையாக விசாரித்த பிறகுதான் பரிந்துரைகள் அளிக்கப்படும். சார் இப்போ மாணவர்களை பண்ண முடியும். நிச்சயமாக நான் அதை பற்றி நிச்சயம் விசாரிப்பேன். விசாரித்த முழுமையான பிறகு இந்த தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் தமிழக முதல்வர்களால் மிக சிறப்பாக செயல்படுத்த ஆணையிடப்பட்டிருக்கிறது. எந்த தலையீடும் இல்லாமல் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். சுதந்திரமாக செயல்படையான்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவுனா நிச்சயம் வர வேண்டியதில்லை எதுவுமே. ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு சூழலும் இல்லாமல் நாங்களாக எதுவும் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க முழு சுதந்திரம் இருக்கிறதுனால் இந்த ஆணையத்தை நிச்சயமாக மக்கள் நம்பலாம். நம்பி அவர் அழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? எதையுமே வந்து ஒரே நிமிடத்தில் தீர்ப்பு சொல்லிட முடியாது. வாய்ப்பளித்து எல்லாருக்கும் வாய்ப்பளித்து தான் விசாரித்து நிச்சயமாக இது பிரமா பேசி இருக்குது. நெல்லையில் தனியார் நீட் பயிற்சி மையத்தில் மாணவர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக மாநில மனித உரிமை ஆணையத் தலைவர் கண்ணதாசன் நேரில் மாணவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் செய்தியாளர் சந்தித்தார். அப்போது மாணவன் உடலில் காயம் இருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் தொடர்ச்சியாக விசாரணை முற்பட்டு தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்திருப்பதாகவும் நிச்சயமாக காவல்துறை சரியான முறையில் விசாரிக்கும் என தாம் நம்புவதாகவும் தெரிவித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.